ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ வடை பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட கமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இப்போது இந்த வாழைப்பூ வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூ 1, கடலைப்பருப்பு 1/2 கப்பு, இது வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 3, 5 பல் பூண்டு சதச்சு எடுத்துக்கோங்க, கருகேப்பிலை கொஞ்சம், கொஞ்சமாக கொத்தமல்லி, உப்பு தேவைக்கேற்ப, 5 வரமிளகாய், சோம்பு கொஞ்சம், 1 துண்டு இஞ்சி. முதல்ல அரைக்க வேண்டிய பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு வந்து தண்ணி நல்லா ஈர்த்து எடுத்துக்கோங்க. இதெல்லாமே ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. வாழைப்பூவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மோரில் ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் அது கருத்து போகாது. ஒரு பாத்திரத்தில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல கடலை அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். வாழைப்பூ சேர்த்துப்போம், வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய், தட்டி வச்ச பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவெடுத்து இந்த இலையில வச்சு இந்த மாதிரி வடை தட்டுற மாதிரி தட்டி போட்டுக்கணும். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க, இல்லை அதுக்கு முன்னாடி திருப்பி போட்டோம்னா பிரிஞ்சு போகும். வடை எல்லாம் 7th வந்துருச்சு, நம்ம இனி எடுத்துக்கலாம். இது மாதிரி அடுத்தது போட்டுக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கலாம். பாய்.